தாயின் திருவடியில் இன்று. ராம 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 ராம. தாயின் திருவடியில் இன்று சத்ரபதி சிவாஜி அவர்கள் இந்து சாம்ராஜ்யம் அமைத்து பாரத நாடு நெடுகிலும் குறிப்பாக தென் பாரதம் அனைத்திலும் உணர்ச்சி பிழம்பாக இருந்தார் என்று சொன்னால் அதற்கு வழிகாட்டியாகவும் அனுசரணையாகவும் உதவியாகவும் இருந்தவர் அவருடைய குருவான சமர்த்த ராமதாசர் அவர்கள். சமர்த்த ராமதாசர் ஒரு தெய்வ பிறவி, மிகப்பெரிய துறவி, ஞானி. இந்த பாரதம் இஸ்லாமியர்களிடம் அடிமைப்பட்டிருந்த காலகட்டத்திலே பாரத மக்களை ஜாதி பேத தீண்டாமை இல்லாமல் ஒன்றிணைத்து மிகப்பெரிய எழுச்சியை, ஆன்மீக புரட்சியையும் ஆன்மீக எழுச்சியையும் ஏற்படுத்தியவர் சமர்த்த ராமதாசர் என்று கூறினால் மிகையாகிடாது. அவர் பிறந்த உடனேயே அவருக்கு 1.5 நாழிகள் அவருக்கு வால் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அது தானாகவே மறைந்தது. அவர் ஸ்ரீ ஹனுமானனுடைய அவதாரமாக போற்றப்படுகின்றார். இன்றளவும் மகாராஷ்டிரா மாநிலத்திலே சமர்த்த ராமதாசருக்கு ஆன்மீகத்திலே மிகப்பெரிய இடம் இருக்கின்றது. அவரை பின்தொடர்ந்து பல பேர் இன்னைக்கும் கூட அவருடைய திருப்பணியை செய்து வருகின்றார்கள். என்ன விசேஷம் சமர்த்த ராமதாசர் கிட்ட அப்படின்னா, பாரதிய மக்கள் ஒன்றிணைய வேண்டும், ஒன்றுபட்ட சக்தியாலேயே மாற்றம் ஏற்படுத்திட முடியும் என்பதற்காக சமர்த்த ராமதாசர் சையாத்ரி மலை முழுவதும் எல்லா இடங்களிலும் மலைக்கு சிகரங்கள்ல, மலைக்கு கீழே அடிவாரத்துல, நதிக்கரைகள்ல, கோதாவரி நதி கரையில எல்லா இடங்கள்லையும் 100 கணக்கான திருக்கோயில்களை அமைத்தார். அந்த ஒவ்வொரு திருக்கோயில்களிலும் ஒரு 11 பேர் கொண்ட பக்தர்கள் குழுவினை ஏற்படுத்தி தினசரி மாலையிலே ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்ற ராம தாரக மந்திரத்தை சொல்லிட வேண்டும் என்று பணித்தார். அது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லயும் ராமனுக்கு திருக்கோயில், அதே போன்று ஹனும வழிபாடு, ஹனுமனுடைய வழிபாடு, இதை இரண்டையும் ஏற்படுத்தினாரு. அதன் மூலமாக நிறைய ராமர் கோயில்கள் உருவாகியது. எல்லா அந்த ஒவ்வொரு பக்தர் குழுவும் பிற்காலத்திலே சத்ரபதி சிவாஜி சென்று அவர்கள் அத்துணை பேரையும் தனது சேனையிலே சேர்த்து அவர்களை இந்த இந்து சாம்ராஜ்யம் அமைப்பதற்கான சேனையிலே அவர்களை இணைத்து அதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டுமல்லாமல் தென் பாரதம் முழுவதும் ஏற்படுத்தினார் என்று சரித்திரம் சொல்கிறது. சமர்த்த ராமதாசர் வெறும் ஆன்மீக பணி மட்டும் செய்யாமல் தேசிய இணைப்பு பணியையும் ஆன்மீகம் மூலமாக இந்த சமுதாயத்தை ஜாதி பேத தீண்டாமை இல்லாமல் ஒன்றிணைத்து அதன் மூலமாக இந்த பாரத நாடு உலக அரங்கிலே உயர்வதற்கு மிகப்பெரிய காரியத்தை செய்தார், மிகப்பெரிய வேலையினை செய்தார் என்று சரித்திரம் போற்றுகின்றது. சமர்த்த ராமதாசர் ராம நாம மந்திரத்தை பட்டி தொட்டிதோறும் எடுத்து சென்ற பெருமை பெற்றவர். வந்தே மாதரம். ராம 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 ராம